بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பாதையில் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களை காண்கின்ற போது அல்லது ஏதோ ஒரு இடத்தில் தீங்கான ஒன்றை காண்கின்ற போது அதை நாங்கள் கண்டுகொள்ளாமல் போனால் எங்களுக்கு பாவமா என்று கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானினுடைய பண்புகள், ஒரு மூமின் அல்லாவை ஆகிரத்தை நம்பியவனுடைய பண்புகளை பற்றி குறிப்பிடுகின்ற போது இந்த ஈமானிய பண்புகள் 70 சொச்சம் நல்ல பண்பு இருக்கிறது. அதிலே மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே வணங்குவதற்கு தகுதியானவன் என்று நம்புறதை சொல்லிவிட்டு, ஆக கடைசி கீழ்நிலையில் உள்ள பண்பு தான் இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையை விட்டும் தீங்கி விளைவிக்கக்கூடியதை அகற்றுவது என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மூமினாகின்றவன் போகின்றான், அது பிரதான நடைபாதையாக இருக்கட்டும், தெருவாக இருக்கட்டும், அல்லது தன்னுடைய வீட்டுப்பகுதியில் வரக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது தனது பக்கத்து வீட்டாருக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய வகையிலே தனது வாசலில் போடுவதாக இருக்கட்டும், எப்படியோ பிறருக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியது. இவ்வாறான ஒன்றை காண்கின்ற போது நாம் அதை எடுத்து தீங்கு விளைவித்துடும் என்பதற்காக அதை அகற்றுவது, தனக்கு தீங்கு விளைவிக்கவில்லை, அது பிறர் சகோதரனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது, அது முஸ்லிமானவரோ முஸ்லீம் அல்லாதவரோ யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு ஜீவன் உயிரோடுள்ள ஒரு பிராணியாக இருந்தாலும் சரிதான், அதற்கு தீங்கு விளைவித்துடும் என்று கருதி அவன் அகற்றினால், அகற்றுவதென்பது அவனிடம் இருக்கின்ற ஈமானின் கடைசி நிலை என்று சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானின் கடைசி பண்பர், அப்போ அது ஒரு மூமினினுடைய ஒரு சாதாரணமான ஒரு மூமினிக்கு இருக்கவனுடைய பண்பு, மனிதநேயம், காருண்யம், இரக்க சிந்தனை என்பது அங்கே உருவாகின்றது. பிரச்சினை பின்னர் தான் பெறும், அவனுக்கு பிரச்சனை இல்லை அந்த முள்ளினால், அந்த கல்லினால், அல்லது அந்த குழியினால் அவனுக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை பின்னால் வார ஒருவருக்கு. பின்னால் வார ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று கருதி முன்னிலையிலே அவர் அதனை நீக்கிவிடுவார் என்று நினைக்க வேண்டும். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு சமூக நலன் விரும்பியாகத்தான் குறைஞ்சபட்ச முஸ்லீம் இருப்பான், அந்த அளவிற்கு ஒரு ஈமானிய பண்பு என்று சொன்னார்கள். அவன் எடுத்து போடலையா, அவன் குற்றவாளியாவானா, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லவில்லை. ஆனால் அது மகாபெரிய நன்மையை பயனளிக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, சின்ன விடயம் என்று நீ கருதினால் அது நன்மையானதாக இருந்தால் அதை நீ விட்டுடாதே. லா தஹ்கிரன்ன மினல் மஹ்ரூபி ஷைஆ, நன்மைகளிலிருந்து எந்த விடயத்தையும் சிறுசாக நீ கருதாதீர். வலவ் அன் தல்கா அஹாக பி வஜிஹின் தலிக், உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பதாயிருந்தாலும் சரிதான், ஒரு முஸ்லிமான சகோதரா இருக்கட்டும் அல்லது ஒரு மனிதர், யாராகிலும் ஒரு மனிதரை அவர் காண்கின்ற போது அவரை புன்முருவளித்து பார்ப்பது, அதனால் அது நீ புன்முருவளிக்கிற போது அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும், மற்ற சகோதரருடைய உள்ளம் சந்தோஷப்படும், அந்த சந்தோஷத்தை அவனிலே ஏற்படுத்துவது என்பது நன்மையான காரியம், அதையும் லேசாக கருதாது என்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரே, நாம் பைக்கில் மோட்டர் பைக்கில் போகிறோம், நல்ல விலை கூடிய பைக்கில் போகிறோம், பெரிய ஆஃபீஸுக்கு போகிறோம் என்று வச்சுக்குவோம். போகிற வழியில் அங்கே ஒரு ஒரு கம்பி கிடக்கிறது, வேலி கம்பி, நாம் விளையிட்டு போகிறோம், நமக்கு தெரியுது
ஆனால் எங்களோட மனசு சொல்லுது நாம் இதை பைஸ்கிளை நிப்பாட்டி இதை எடுத்து போட்டால் நாலு பேர் பார்த்தா என்னையெல்லாம் சொல்லுவார்கள், என்னையெல்லாம் நினைப்பார்கள் என்று என்ன செய்கிறேன்னு நாம் அப்படியே போய்க்கிறோம். அப்போ எங்கே உன்னுடைய சகோதரத்துவம், எங்கே உன்னுடைய மனிதாபிமானம், எங்கே உன்னுடைய இரக்க சிந்தனை? ஒரு பொது நலன் உள்ளவர் ஒரு நாளும் அப்படி போக மாட்டார். உண்மையான மூமின் அப்படி போக மாட்டார். ஈமானிய பண்பு கொண்டவர் போக மாட்டார். குறைஞ்சபட்ச ஈமான் உள்ளவரும் போக மாட்டார். நிப்பாட்டி அதை எடுத்து அதை ஓரமாக போராடம் இருந்தால் போட்டுட்டு அவர் போவார். இது சாதாரண ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய பண்புகள். எனவே இதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு மூமினுக்காக போதுமானது. அப்படி இருக்க பக்கத்து வீட்டில் நாம் போடுறது தீங்கு விளைவிக்கக்கூடியதை, நம்முடைய அளவு ஒன்று நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், அது பக்கத்தில் நாலு வீடு இருக்கும், நாம் என்ன செய்கிறோம், பிலால் எடுத்து அதில் கொட்டுவோம், மீன் பிலால்களை கொட்டுவோம், அது நார் ஒரு பக்கம், பக்கத்து வீட்டுக்கு நார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அசிங்கங்கள் நிரப்பப்பட்டால் நாய்கள் வந்து அவர்கிட்ட நின்று பிரச்சனைப்படுத்தும், அவைகள் ஓசையால் பக்கத்து வீட்டாக்கள் டேஞ்சர், அதாவது சிரமப்படுவார்கள். எனவே இப்படியாக யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் இருப்பவன் தான் ஈமானிய பண்புள்ள முஸ்லீம். எனவே நாங்கள் அந்த நல்ல பண்புள்ள ஆகுவோம். அல்லாஹ் எங்களை தண்டிப்பானா என்று பார்ப்பதை விட்டுவிட்டு அல்லாஹ் எங்களுக்கு இதன் மூலமாக மகத்தான பாக்கியத்தை தருவான் என்று பார்த்து நடங்கள். இது எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய, ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டிய அழகிய பண்பு. அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நட்பண்புள்ளவர்களாக ஆக்கிடுவானா.